ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனா ஃப்ரெண்ட்லி குக். இன்றைக்கி நம்ம ப்ரான்ஸ் பிரியாணி செய்ய போகிறோம். இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் காமிக்கிறதெல்லாம் நீங்கள் கிரைண்டரில் போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கீ கூட நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இதோட நீள நீளமாக வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுருங்க. 1-1.5 பெரிய வெங்காயம் போட்டுருங்க. அதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும், ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகக்கூடாது. நான் இப்போ காமிக்கிற மாதிரி இந்த கலரில் வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் போட்டுக்கோங்க. நம்ம எப்போவுமே கொத்தமல்லி புதினாலாம் தனித்தனியாக போட்டு வதக்குவோம். அதுக்கு பதிலாக இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், இதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே உங்களுக்கு எவ்வளோ தேவையோ 1-1.5 ஸ்பூன் மிளகா பொடி போட்டுக்கோங்க. 3/4 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு வதக்கி விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு லைட்டாக எண்ணெய் இப்படி பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு பாதி எலுமிச்சம்பழம் பழம் இருக்குல்ல, அதை புழிஞ்சு விட்டுருங்க. ஃப்ளேம் மீடியம்லேயே வச்சுக்கோங்க. நான் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். 3 கப்பு அரிசி எடுத்தனால 1:2 ரேஷியோ தண்ணி நான் போட்டிருக்கேன். மேரினேட் பண்ணி வச்சுருக்க ப்ரான்ஸை நீங்கள் இப்போ போட்டுருங்க. நீங்கள் இந்த ஸ்டேஜில் போடலாம், இல்லாட்டி இதுக்கு முந்தின ஸ்டேஜ் நம்ம மிளகா பொடியெல்லாம் போட்டு வதக்கணும்ல, அந்த ஸ்டேஜில் கூட போட்டுக்கலாம். நான் வந்து ப்ரான்ஸு, மிளகா பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் உப்பு போட்டு மேரினேட் பண்ணி வச்சேன். அந்த ஸ்டெப்பு வந்து மிஸ் ஆயிடுச்சு, சாரி ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவோ அவ்வளோ உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது ஒரு பாயில் நல்லா வந்ததுக்கப்புறம் அரிசி இருக்குல்ல, அரிசியை எடுத்து போட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் இல்லாமல் நீங்கள் அரிசி எடுத்து போடணும். நான் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மல் ரைஸ்லேயும் பண்ணலாம், நல்லாயிருக்கும். போட்டுட்டு கொஞ்ச நேரம் கிளறி விடுங்க. ஃப்ளேம் மீடியமில் வச்சுக்கோங்க. நல்லா கொதித்த உடனே அரிசியும் தண்ணியும் ரெண்டும் சமமளமாக வந்த உடனே ரெண்டையும் நல்லா கிளறிட்டு ஃப்ளேமை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் தம் போட்டுருங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது நீங்கள் தம் போட்டுருங்க. டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா இது மாதிரி உதிரி உதிரியாக நல்லா சுட சுட செம்மையான ப்ரான்ஸ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதில் நீங்கள் 1 ஸ்பூன் நெய் போட்டுட்டு கடைசியில் இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதோட ராய்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரெண்டு மட்டும் வச்சு செஞ்சு சாப்பிட்டாலே அன்னையோட மீல் கம்ப்ளீட்டான மீல் கிடச்சிரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.